Hey guys, welcome back to our channel. Ellarukkume happy Onam nalvaazhthukkal. இன்னைக்கு நம்ம ஓணம்னால கேரளால உள்ள ஒரு ஃபேமஸ் டிஷ் தான் பண்ணியிருக்கோம். ரெசிபி ஸ்வீட் ரெசிபி அட பிரதமன் தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரா டேஸ்டா இருக்கும். வீட்ல இருக்க பொருளை வச்சு நம்ம ட்ரெடிஷனல் அட பிரதமன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அட பிரதமனுக்கு நான் ஒரு 100 கிராம் அடையை இது கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கும், எல்லா கடையிலுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த நான் 100 கிராம் அடை எடுத்திருக்கேன். இது நல்லாவே ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த அடையை எடுத்து நம்ம கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லாவே இப்போ அடை நான் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அடையை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதோட இப்போது நல்லாவே வேகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்மளோட அடை நல்லாவே வெந்துருச்சு. இதை அப்படியே சைடில் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். தண்ணி வடிகட்ட வேண்டாம், ஏற்கனவே நம்ம கழுவி தான் அடைய ஊற வச்சுருப்போம். அதனால் தண்ணியோடு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு. இது அப்படியே தனியாக ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ இந்த 100 கிராம் அடைக்கி நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய், முழு தேங்காய். இதை நல்லா திருகி நம்ம பாலாக எடுத்துக்கலாம், கட்டியான தேங்காய் பாலாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஒரு தேங்காயில் நல்லாவே நான் கட்டியாக நல்ல தேங்காய் பால் எடுத்துகிட்டேன், மிக்சியில் அரைச்சிட்டு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு கரைக்கலாம். இப்போது வெல்லம் கரைக்க நான் மண்டோலம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் நான் 100 கிராம் அடை எடுத்ததுக்கு நீங்கள் 200 கிராம் போடலாம், இல்லாட்டி 150 போடலாம். நான் ஃபஸ்ட்டு 150 போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்ல மண்டோலம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 150 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லாவே பாகு ரெடி ஆகட்டும். இதை நம்ம காய்ச்சிட்டு வடிகட்டணும், தூசி எதுவும் இருந்தால் வந்துடும். அதனால எடுத்திருக்கேன். இப்போ நல்லாவே கரையட்டும். இப்போ நான் அடை பிரதமன் பண்ண ஒரு பெரிய அகல பாத்திரம் வச்சுருக்கேன், அடிகனமான பாத்திரம். இது கம்மியான பொருளை வச்சே ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கன்ஃபார்ம் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். இப்போ நல்லாவே மெல்ட் ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆனதும் நான் கொஞ்சமாக தேங்காய் குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ஒரு கலரில் வந்தால் போதும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகை வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வடிகட்டாமல் அப்படி தான் வச்சுருக்கேன், நான் அதை அப்படியே ஆட் பண்ண போகிறேன். தண்ணியை பார்த்து அளவாகவே ஊற்றிக்கோங்க. எதுக்குன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், கம்மியாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே நல்ல ஒரு பாயில் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அடையை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே கொதி வந்துடுது. நம்ம இப்போ வேக வச்சுருக்க அடையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் சேர்ந்து ஒன்றோட ஒன்றா நல்லாவே பைண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நல்லாவே பாயில் ஆகிட்டு வரட்டும். ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆனதான் டேஸ்ட் நல்லாவே அட்டகாசமாக கிடைக்கும். நல்லாவே கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லாவே இதே மாதிரி பாயில் ஆகட்டும். நல்லாவே இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க திக் தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் தேங்காய் பாலை. இப்போ இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 3 நிமிஷம் நல்லாவே பாயில் ஆகட்டும். இப்போ நம்மளோட அடை பிரதமன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ ஃப்ளேமை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக போடுங்க லைட்டாக. அதுக்கப்புறமா சுக்கும் ஏலக்காவும் தட்டி வச்சுருக்க ரெண்டும் சேர்த்து அதை கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணோன்னு போடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அப்படி இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட அடை பிரதமன் ரொம்பவே யம்மி டேஸ்ட்டில் ரெடி ஆகிட்டு. இந்த அடை பிரதமனை உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கணுமோ இறக்கிக்கலாம். நீங்கள் ரொம்ப எனக்கு கட்டியாக வேணும், ரொம்ப தண்ணியாக வேண்டாம்னா அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தண்ணியாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படி வேணாலும் நமக்கு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு ஒரு துளி கூட மாறாமல் அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். சிம்பிள் அண்ட் பேசிக் அடை பிரதமன் தான் இது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ். இப்போது நம்மளோட அடை பிரதமன் ரொம்ப சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிட்டு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு. சாமிக்கும் வச்சுட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.